பிரேம் மேகசின்ல ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைச்சிருக்க டாபிக் யாரை பத்தின்னு பாத்தீங்கன்னா பூஜா எக்டே பத்தி தான். ரீசெண்டா பீஸ்ட் படத்துல நம்ம தமிழ்ல அவங்களை பார்த்து ரசிச்சிருக்கோம். என்ன அழகா இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழகுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. அது என்ன பல காரணங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-12 அசிஸ்டன்ட்ஸை ஒரு படத்துக்காக அவங்க கூப்பிட்டு வருவாங்களாம். காஸ்டியூம் அசிஸ்டன்ட், ஏர் அசிஸ்டன்ட், மேக்கப் அசிஸ்டன்ட்டு, ஃபுட்டு, இது மாதிரி லிஸ்ட்டு பெருசாக நீண்டுக்கிட்டு போயிட்டே இருக்குது. இந்த 12 பேருக்கும் இந்த செலவுகளெல்லாம் யார் பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் பார்க்குமா. சரி, ப்ரொடக்ஷன் கம்பெனி பார்க்கும் போதே அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஞ்சம் செலவெல்லாம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா. அவங்க சரி சரின்னு சொல்லியிருக்காங்களா, ஆனால் செலவு குறையவே இல்லையா, லிஸ்ட்டு நீண்டுக்கிட்டே போகுதுன்ற மாதிரி தான் இருந்துச்சா. இப்போ இந்த பீஸ்ட் படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி மேடம் படமும் அந்தளவுக்கு பிரமாதமாக போகலை, உங்கள் செலவும் ஏகப்பட்டது ஆயிருக்கு அப்படின்னு சொன்னோன்னு, சரி சரி எவ்வளோ நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா நான் செட்டில்மெண்ட் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி நஷ்டத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பூஜா ஆகிட்டே சொல்லியிருக்காங்களா. ஸோ ஃப்யூச்சரில் உங்களோட செலவு நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இது மாதிரி பிரச்சனை வராது பூஜா ஆகிட்டு. அடுத்ததான் நம்ம மோகன் சார் நடிக்கக்கூடிய, அதாவது 80s கதாநாயகன் மோகன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ரீஎன்ட்ரி திரும்ப கதாநாயகனாகவே கொடுத்துருக்காரு. அந்த படத்தோட பேர் அரா. அந்த அரா படத்தை பற்றி ஏகப்பட்ட முறை நாங்கள் ஃபஸ்ட் ரீமெண்ட் சொல்லியிருப்போம். இதில் ரீசெண்டாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோகி பாபு இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரம் பண்ணுறாரு, அதுவும் யாருன்னா வழக்கறிஞராக பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் குஷ்பு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, சிங்கம் புலி, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மொட்டராஜேந்திரன் ஒரு பெரிய கெஸ்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். ஸோ இந்த படத்தினுடைய மேக்கிங் ஸ்டில்ஸ் வந்திருக்கு, அதை பார்க்கலாம். மை டியர் பூதம் நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்து ரசித்த ஒரு படம். அந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா 3D வெர்ஷனில் திரும்பவும் ரிலீஸ் பண்ணாங்க. இதெல்லாம் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா பிரபுதேவா நடிக்கக்கூடிய மை டியர் பூதம் அந்த படத்தை பற்றின அப்படியே தான் நான் சொல்ல போகிறேன். பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட சாங்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணுறீங்க, டேட்டை மட்டும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலேன்றது ஒரு பெரும் கேள்வியாக இருந்துச்சு. டேட்டை இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணலாம், அந்த ஜூலை மாதம் கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகுன்ற அப்டேட்டை மட்டும் கொடுத்துருக்காங்க. KGF 2 ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆல்பம் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போவும் நம்ம திரும்ப ரிப்பீட் மோடில் கேட்குற மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா லாங்குவேஜ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டுமே 550 million வியூஸ்க்கு மேலே போயிட்டுருக்காம். இது செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஒரு போஸ்ட் ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. கிஷோர் ராமலிங்கம் இயக்கக்கூடிய மிடில் கிளாஸ் இந்த படத்தோட பூஜை இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்த் அந்த விஜயலட்சுமி முக்கியமான கதாபாத்திரங்களை பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ அந்த பூஜை ஸ்டில்ஸையும் பார்ப்போம். டேரக்டர் அஜய் இயக்கத்தில் உருவாகி இருக்க படம் தான் கோப்ரா. நம்ம விக்ரம் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த படம் பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதா ஒரு பெரும் கேள்வியாக இருந்துச்சு. அப்டேட்ஸ் மட்டும் வருது, ரிலீஸ் டேட்டை சொல்ல மாட்டேன்றீங்களேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரிலீஸ் டேட்டை அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, August 11 அன்னைக்கு வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது தான் நம்ம விக்ரம் நடிக்கக்கூடிய கோப்ரா படம். பாபி சிம்மா நடிக்கக்கூடிய படம் தான் தடை உடை. பாபி சிம்மா பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு, ஆனால் கதாநாயகனா ஒரு சில படங்கள் மட்டும் தான் வந்திருக்காரு. எதுக்குப்பா இப்படி கதாநாயகனா வரமாட்டேங்கிற கேள்வியும் வந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த தடை உடை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், செந்தில் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு. செந்தில் அவர்களோட காமெடியெல்லாம் பார்த்து எத்தனை நாள் ஆச்சுப்பா, எத்தனை வருஷம் ஆச்சுப்பான்ற ஃபீலிங் இருந்திருக்கோம்ல, அதுக்கெல்லாம் ஒரு புல் ஸ்டாப் வைக்கிற விதமாக தான் இந்த படம் அமைய போது. இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்வீட்டான ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செந்திலோட உண்மையான மகன் தான் இந்த படத்தில் செந்திலோட ரியல் மகனாகவும் நடிக்க போறாரு. ஸோ செந்திலோட மகனுக்கும் இந்த படம் தான் ஒரு என்ட்ரி கொடுக்க போகுது. அவருக்கு ரீஎன்ட்ரி, அவரோட பையனுக்கு என்ட்ரி. ஸோ இந்த படத்தில் காமெடிஸ் பட்டைய கலப்பும் நினைக்கிறேன். சர்பேட்டா பரம்பரைக்கு அப்புறம் நம்மளோட பா ரஞ்சித் எந்த படத்தை இயக்கிட்டு இருக்காருன்றது ஒரு பெரும் கேள்வியாக இருந்துச்சு. ஏன்னா பா ரஞ்சித்தோட ப்ரொடக்ஷனில் பேக் டு பேக் படங்கள் வந்துட்டு தான் இருக்கு. இயக்கிற படம் எதுன்ற யோசனை இருந்துச்சுல, அதற்கான விடை வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் நகர்கிறது, இதுதான் அந்த படத்தோட டைட்டிலாம். கிட்டத்தட்ட படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் அசோக் செல்வன், நம்மளோட காளிதாஸ் ஜெயராமன், அதுக்கப்புறம் துஷாரா, சர்பேட்டா பரம்பரையில் நடித்த துஷாரா தான் இந்த படத்துலையும் கதாநாயகியாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. அவரோட அடுத்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இந்த படத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மைதானம். இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டா தான் இருக்கும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட விக்ரம் அவர்கள் தான் முக்கியமான கதாபாத்திரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றது யாருன்னா நம்மளோட ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாராம். சோ இந்த படம் பாத்தீங்கன்னா 3D வெர்ஷன்ல பிரம்மாண்டமா ரிலீஸ்க்காகவும் காத்துட்டு இருக்கான். பிகில் படத்துக்கு அப்புறம் எங்கப்பா அட்லியை காணோன்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனால் அவர் பாம்பேயில் போயிட்டு பாலிவுட் படம் ஜவான் எடுத்துட்டுருக்காருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எடுக்கிறாருன்றாங்களே அதை பார்த்து அப்டேட்ஸே காணவே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்ல. ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலில் அவர் முடிச்சுட்டானா,
செகண்ட் ஸ்கெடியூல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத்ல பிளான் பண்ணியிருக்காரா. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ராணா ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக கசிஞ்ச தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீபிகா படுகோன் கேமியோவை வரப்போறாங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த தளபதியும் கேமியோவை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் கேமியோவை வராங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அர்ஜுன் பாத்தீங்கன்னா ஒரு படத்தை இயக்க போறாரு, தமிழ்ல கிடையாதுங்க, தெலுங்குல தான் இந்த படத்தை இயக்க போறாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா துஷாந்த் கதாநாயகனாவும் அவரோட மகள் ஐஸ்வர்யா வந்துட்டு கதாநாயகியும் பர்ஃபார்ம் பண்ண போறாங்க. இப்பதான் ரீசெண்டா பூஜை போட்டிருக்காங்க. இந்த படத்துக்கு பூஜை போட்டு தொடங்கி கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பவன் கல்யாண், எஸ் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் தான் இந்த படத்தை துவக்கி கொடுத்துருக்காரு. ஞானவேல் ராஜாக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் லோக்கல் படத்துலேருந்தே பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன பஞ்சாயத்துன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் லோக்கல் படம் அந்தளவுக்கு சரியாக போகலை, பேமெண்ட்டும் அவர் சரியாக கொடுக்கலையா சிவகார்த்திகேயனுக்கு. எனக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டு நீங்கள் கரெக்டாக கொடுத்து தான் ஆகணுன்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சிவகார்த்திகேயன் சொல்லிட்டு இருக்காரு. ஞானவேல் ராஜாவும் என்ன பண்ணியிருக்காருனா நான் வேணால் இன்ஸ்டால்மெண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த கேஷை கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ஒரு பெரிய இஷ்யூவாச்சு அந்த பீரியடில், இதை பற்றின டாக் நிறைய இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டான் படம் மாபெரும் வெற்றி, சிவகார்த்திகேயனுக்கும் பயங்கர லாபம், லைக்காக்கும் பயங்கர லாபம். இது மாதிரியான தருணத்தில் கே ஞானவேல் ராஜா திரும்பவும் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துலாம் கிடையாது, என்ன சொல்லியிருக்காருன்னா அவரு கொடுக்க வேண்டிய காசு தானே கேட்டாரு, அவர் மேலே ஒரு தப்புமே கிடையாது, நாங்கள் அந்த காசை கொடுக்கல, அதனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் எனக்கு வருத்தம் இருந்துச்சு, இப்போ எனக்கு வருத்தம் இல்லை, ஒருவேளை சிவகார்த்திகேயனோட ஸ்கெடியூல் கிடச்சிச்சுன்னா நான் அவரை வச்சு இன்னொரு படம் கூட ப்ரொடியூஸ் பண்ண காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எதுக்கு இந்த ட்விஸ்ட்டு? லேடி பவர் ஸ்டார் சாய் பல்லவி பற்றின கண்டென்ட் தான். எப்பம்மா இந்த பேரை வச்சிங்கன்னு நீங்களாம் யோசிக்கலாம். தொடர்ந்து நீங்கள் ஃபஸ்ட் ஃபிலிம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா எதுக்காக அந்த பேரை கொடுத்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும். பவர்ஃபுல்லாக நிறைய கண்டென்ட்டை தைரியமாக பேசுறதுனால தான் அவங்களுக்கு லேடி பவர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பேரை கொடுத்துருக்காங்க. இதுக்கு சாய் பல்லவியோட ரிப்ளை என்னவாக இருக்குன்னா, நான் படித்து டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன், எனக்கு அந்த பட்டமே போதும், இது மாதிரியான பட்டங்கள்லாம் எனக்கு கொடுக்காதீங்க, இந்த பட்டங்கள்லாம் என்னை திருப்தியும் படுத்தாது, எனக்கு ரசிகர்களோட அன்பு மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி ரொம்ப உருக்கமாக சாய் பல்லவி பேசியிருக்காங்க. Thank you.